ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ குக்க வித் கோமாளி சீசன் 3 பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வெற்றி நடை போடுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய குக்ஸ் அண்ட் கோமாளிஸ் வந்துட்டு நியூவாக கலையிறக்கப்பட்டிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சில எபிசோடுகள்லேயே மக்களை கவர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ லாஸ்ட் சீசனில் நம்ம அஸ்வின் அண்ட் சிவாங்கி இவங்களோட க்யூட்டான காம்போ வந்துட்டு ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இவங்களோட இந்த ஒரு மேஜிக்கல் லவ்வை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஷோவை பார்த்தவங்களே நிறைய பேர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வந்துட்டு களமிறங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு இந்த ஷோவில் கலந்துக்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த சீசனோட அஸ்வினா இருக்க போகிறாரு. ஸோ இவருக்கு தான் வந்துட்டு பெண் ரசிகைகள் நிறைய பேர் கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா நிறைய தகவல்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செமையாக வைரல் ஆகுது. ஸோ சீசன் 2 சீசன் 3 போட்டு இந்த பக்கம் அஸ்வின் அந்த பக்கம் சந்தோஷ் பிரதாப்போட ஃபோட்டோவை போட்டிருக்கிறாங்க. ஸோ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரியாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை யார்கிட்ட காமிச்சு கேட்டாலுமே வந்துட்டு எல்லாருமே வந்து அஸ்வினை தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அஸ்வின் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலே இந்த ஷோவில் இருந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு பண்ணி ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணியிருந்தார். பட் இவர் வந்துட்டு இப்போ தான் களமிறங்கியிருக்கிறாரு. ஸோ 1 week தான் ஆகுது. ஸோ அதற்குள்ளாகவே என்ன தான் இந்த சீசனோட அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவரை பற்றின நியூஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆனாலும் ஸோ 1 week தான் ஆகுது. ஸோ அதனால் இப்போ போயிட்டு உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அஸ்வினை தான் சொல்லுவாங்க. அந்த அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு உங்களுடைய ஃபேவரட் யார் அஸ்வின் ஆர் சந்தோஷ் பிரதாப்பா அப்படிங்கிறத. அண்ட் அதுபோக இந்த சீசனில் வந்து நம்ம புகழ் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சில எபிசோடில் அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தரதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரீசெண்டாக கூட வெளியான ஃபோட்டோஸில் நம்ம புகழை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த குக் வித் கோமாளியில். அண்ட் அது போக இதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த குக்காக நம்ம தர்ஷன் வந்துட்டு வராரு. ஸோ தர்ஷன் அண்ட் சிவாங்கி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்த ஷோக்கு முன்னாடியில் இருந்தே இருக்குது. ஸோ இதில் தர்ஷன் ஒன் ஆஃப் த குக்காக வரதை அவர் என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம சிவாங்கி இந்த பக்கம் இருந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரியே அப்படியே கத்தி கதறி அடிச்சுட்டு ஓடி போய் அவரை போய் கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் வந்துட்டு நம்ம புகழ் இல்லாமல் நம்ம புகழும் இல்லை அஸ்வினும் இல்லை, இந்த ரவுடி பேபி ஃபேமிலியை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு அகெயின் நம்ம புகழுக்கு சாரி நம்ம சிவாங்கிக்கு இன்னொரு அண்ணா கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக இந்த சீசன்லையும் நம்ம தர்ஷன் அண்ட் சிவாங்கியோட இந்த க்யூட்டான அண்ணன் தங்கச்சி காம்போ வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அதுபோக இன்றைக்கி நம்ம சிவாங்கியோட ஃபேன் பேஜஸ்லேருந்து நம்ம சிவாங்கி அண்ட் தர்ஷன் என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம சிவாங்கி பண்ண ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட் இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி செமையாக கொலாஜ் மாதிரி எல்லாமே பண்ணி ஷேர் பண்ணிட்டு வராங்க. நம்ம சிவாங்கியும் அதில் நிறைய விஷயங்களை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காம்போவும் வேறு லெவலில் கலக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியாக தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த க்யூட்டான வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலாக அகெயின் அந்த க்வெஸ்சன், உங்களுடைய ஃபேவரட் யார், அஸ்வினா இல்லை சந்தோஷ் பிரதாப்பா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன்